வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு ஸ்பைசியான சிக்கன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதை ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. புளிப்பு இல்லாத தயிர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து ஒரு ஓரமாக 1/2 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஊற வச்சுட்டு சிக்கன் செய்யும்போது நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். ரொம்பவே அருமையாக, ரொம்ப நேரம் எல்லாம் எடுக்காமல் உங்களுக்கு சிக்கன் வந்து 10 நிமிஷத்துலேயே சாஃப்டாக வெந்துடும். இப்போ 1/2 மணி நேரம் இது ஊற வச்சிடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு ஸ்பைசஸ் எடுத்துக்கலாம். 1 சின்ன பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. நட்சத்திர சோம்பு ஒன்று எடுத்துக்கோங்க. பட்டை சின்னதாக 2 பீஸ் எடுத்துக்கோங்க. கிராம்பு 3 பீஸ் எடுத்துக்கோங்க. 2 ஏலக்காய், இதோட 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சின்ன சீரகம், 3 ஸ்பூன் மிளகு. மிளகு வந்து ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க, ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இதெல்லாம் இப்போது இந்த 15 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கிறேன். இதெல்லாம் வதக்கிக்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் சூடானதும் சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும், இல்லைன்னா அதில் ஒரு மாதிரி இனிப்பு சுவை வந்துடும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு எடுத்து வச்ச ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து நல்லா ஒன்று போல் வறுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போது மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். மிளகாய்த்தூள் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா மிளகு 3 ஸ்பூன் சேர்த்துருக்குறோம். மிளகு நல்ல காரமான மிளகு கூட. 3 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒன்று போல் வறுத்துட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்குறேன். எண்ணெய் சூடானதும் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துடலாம். பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதும் நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 1 பச்சை மிளகாய், 2 கீரி சேர்த்துருக்குறேன். 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் இந்த மாதிரி நறுக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம சிக்கனில் உப்பு சேர்த்து பிரட்டி வச்சுருக்குறோம், அதனால் உப்பு கவனமாக சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் பச்சை வாசம் போக வதக்கி விட்டுக்கோங்க. சின்னதாக ஒரு தக்காளி, பழுத்த தக்காளி, புளிப்பு இல்லாததாக எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போது மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்ச சிக்கனை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அந்த சிக்கன் வேகிறதுக்கு தனியாக எதுவும் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நம்ம ஊற வச்ச சிக்கன்லேயே தண்ணி இருக்கும், அந்த தண்ணியவே நம்ம ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் வேக விடுங்க. ரொம்பவே அருமையாக வெந்துடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விட்டுக்கோங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, நான், ரொட்டி, ஃப்ரைட் ரைஸோடு சாப்பிட்றதுக்கு இந்த கிரேவி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா 10 நிமிஷம் நல்லாவே கொதிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், கரண்டி வச்சு மலத்தும் போது நல்ல பூ மாதிரி வெந்திருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவில் சேர்த்துடலாம்.
மசாலா சேர்த்துட்டு உங்களுக்கு கிரேவி பதத்துக்கு வேணும்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு மட்டும் அலசி சேர்த்துக்கோங்க. இல்லை குழம்பா வேணும்னா இன்னும் கொஞ்சமே நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கிரேவி பதத்துக்கு எடுத்ததுனால மிக்சி ஜாரில் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து மசாலா கலந்து விட்டுருக்குறேன். இதுக்கப்புறம் நமக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதித்தா போதும். சூப்பரான கொஞ்சம் ஸ்பைசியான ஒரு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக மல்லித்தலை தூவிட்டு கொதிக்க விடுங்க. நல்லாவே கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மல்லித்தலைகளை சேர்த்துட்டு ஒரு கரண்டி தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்து இந்த ஸ்பைசி சிக்கன் கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.